ீரங்கராமானுஜமுனிருணாலப்தமோக்ஷாஸ்ரமந்தம் தேசிகம் சம்சயாமி வேதாந்த லக்ஷ்மண முனிந்த கிருபார்த்தபோதம் தத்பாதயத்ம சரசீருத பிருங்கராஜம் த்ரையந்த யுக்ம கிருத பூரி பரிஸ்ரமந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்ய ஸ்ரீமதே ஸ்ரீரங்க ராமானுஜ மகாதேசிகாஜ நம ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாஜ நம ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நம ஸ்ரீமதே பகவதே பாஷ்யாராய மகாதேசிகாஜ நம ஸ்ரீமதே வகுடபூஷண மகாதேசிகாஜ நம சீதரங்க முகநந்தரி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீதேவநாத பரபிரம்மணே நமக ஸ்ரீரங்கநாயிகா சமேத ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நமக ஸ்ரீரங்கநாத திவ்யமணி பாதுகாப்யாம் நம ராமானுஜதஜாபாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் மத்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா ஸ்ரீதன்று தோப்புல திருவேங்கடமுடையான் பாரந்த சொன்ன படமொழியுள் ஓர் ஒன்றுதானே அமையாதோதாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போம் அளவும் வாழ்வு சிவதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா. இதுகாரும் சுவாமி தேசிகனுடைய அற்புதமான ஒரு சின்ன கிரந்தம் திருச்சின்ன மாலை என்ற கிரந்தத்தை நாம் யதாமதி அனுபவிச்சுருக்கோம். அதில் 8 பாசுரங்கள் வரைக்கும் பெருமாள் தூது போன விஷயங்கள் வரைக்கும் சாதித்தார். இந்த கிரந்தத்தில் பிரணவத்துடைய அர்த்தத்தை சொன்னார். திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகத்தையும் சொல்லி கடைசியில் சரம ஸ்லோகத்தோ அது பர்யந்தம் இந்த பாசுரங்கள் வந்திருக்கு. அது ரொம்ப இந்த மூணும் திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகம் அது அர்த்தத்தை வந்து நம்ம ஆச்சாரியாள்கிட்ட உட்காந்து ஒவ்வொரு பதத்துக்கும் ஒவ்வொரு அழுத்துக்கும் உண்டான அர்த்தங்கள் சுவாமி தேசிகன் விஸ்தாரமாக சாதிச்சிருக்கார் ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரத்தில். அந்த கிரந்தத்தை குருமுகேன்னு நாம் அபியாசம் பண்ணும்போது தான் அதனுடைய முழு அர்த்தமும் எப்படி பெருமாளுடைய பெருமாள் இருக்கான், இந்த ஆச்சாரியால் வந்து நமக்கு எப்படி அனுகிரகம் பண்ணுறா, அந்த விஷயங்கள்லாம் காலக்ஷேபத்தை மட்டும் தெரியும். அப்போ தேசிகனுடைய இந்த காம்பீரியம்னு சொன்னா அந்த மாதிரி ஒரு காம்பீரியத்தை அந்த கிரந்த லேகனத்தையும் சுவாமியினுடைய ஞானத்தையும் நம்மளால அளவிட முடியாது. சாட்சாத்து திருவேங்கமுடையானே அந்த கலியுக கண்ணனே நமக்கு தேசிகனாய் அவதாரம் பண்ணி 120 கிரந்தங்களுக்கு மேலே நமக்கு அனுகிரகம் பண்ணி தன் பிரவச்சனத்தாலேயும் தன் செய்கையினாயிரம் சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே என்று சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கும்படியானதுக்கு அர்த்த பொருளாயிருந்து தன்னுடைய அந்த அவதாரத்தை முடிச்சிருந்தார் சுவாமி தேசிகன். இந்த தமிழ் கிரந்தங்கள் எல்லாமே நம்மளால கொஞ்சம் இல்லை, அதிகமா ஞானம் கம்மியா இருக்கிற வாழ்க்கை தான் பண்ணித்தது. ஆனா அந்த தமிழையும் நம்ம வந்து ஒரு ஆச்சாரிட்ட உட்கார்ந்து கத்துக்க முடியும். ஏன்னா அந்த ஆளுமை தன்மையானது ரொம்ப அற்புதமா இருக்கும் சுவாமி தேசிகன் இடத்துல. கீழ்ப்பாசுரம் 8 பாசுரம் வரைக்கும் அந்த கீதாச்சாரியன் சொல்லி அதை நிறுத்தினர். அடுத்தது கிருஷ்ணாவதாரத்தை சில செய்கைகள் எம்பெருமான் பாலகிருஷ்ணனா என்னென்ன லீலைகள் பண்ணான் என்பதை காட்டி அந்த லீலையிலையும் பஞ்சபாண்டவாளை அந்த கிருஷ்ணன் எப்படி காத்து ரட்சித்தான் என்பதை சுவாமி தேசிகன் அழகா காட்டுறீங்க. இந்த 9 பாசுரம் வஞ்சனசை பூதனையை மாய்த்தார் வந்தார் மல்லர் மதஹரிமாணம் அலைந்தார் வந்தார்
கஞ்சனை போர் கடும் சினத்தால் கடிந்தார் வந்தார் கண்ணுதல் உன் ஆனந்தோள் கடித்தார் வந்தார் வெஞ்சொல் தர வீடு கொடுத்துகந்தார் வந்தார் விளக்கெல்லா வழி நடத்த விரைந்தார் வந்தார் பஞ்சவரை பலவகையும் காத்தார் வந்தார் பாஞ்சாலி குடல் முடித்தார் வந்தார் ராமே என்பதானது திருச்சின்ன மாலையிலே 9வது பாசுரம். அரியன் பேசுறது ஆஸ்திகாலுக்கு நல்லா கேக்குறதா? நல்லா கேக்குது கேக்குறது சுவாமி. ஆ சரி ஓகே. இப்போ வஞ்சரசை பூதனையை மாய்த்தார் வந்தார் அப்படின்னு பூதனா மோட்சப்படத்தை சுவாமி தேசிகன் ஒரு வரியில சாய்கிறேன். வஞ்சனை செய்கின்ற பூதனை அப்படின்னு பதப்பிரயோகம் வந்ததுல இவள் வந்து பூதனையை அவதாரம் பண்ணது 2வது அவதாரம். தற்பூர்வம் அதுக்கு முன்னாடி வாமன அவதாரத்தின் போது பலி சக்கரத்தினுடைய குமாரத்தி ரத்னமாலான்னு பேர் அவளுக்கு. அப்போ செம்பெருமானந்து யாசகத்துக்கு வரும்போது நல்ல வைதீக சிரேஷ்டராய் உடையும் செருப்பும் தரிச்சுண்டு மான் கொண்டதோல் மார்வில் மானியா என்றபடி மார்பிளைய கிருஷ்ணாஜனத்தை தரிச்சுண்டு பீராட்டிய மறைச்சுண்டு ஒரு வேத வாசனையோட பாலகனாய் சன்னிபானம் பண்ணக்கூடிய பாலகனாய் அங்க வந்து பெருமாள் வந்து யாசகம் வாங்கிட்டு பலிய பூமியில தள்ளிட்டு போயிட்டார். அவனை செல்வச்சரை கழிச்சு நல்ல கதி கொடுத்துட்டு போனார். அப்போ இந்த பெருமாளை பார்த்த உடனே இந்த ரத்னமாலா ஆனவள் பலி சக்கரத்துடைய குமாரத்தி ஆனவள் இந்த பையனை அப்படியே அணைச்சுண்டு அதாவது வாமனன் அணைச்சுண்டு சன்னிபானம் பண்ணணும்னு அவனுக்கு பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டாளாம். ஆனா பெருமாள் திடீர்னு விசுரூபம் எடுத்த உடனே இவருடைய நினைவுகள் எல்லாமே மாறி போய் என் தகப்பனை வஞ்சித்துட்டான் இல்லையா, என் தகப்பனை இந்த குழந்தை வஞ்சனையா தௌத்துடுத்து அப்படின்னு எம்பெருமான் சொல்ல கோபம் அவங்களுக்கு இல்லையா. அதனாலே சிறுமையின் வார்த்தையை மாவலி இடை சென்றுகள்னு சாதிச்சார் ஆழ்வார். ஒரு சின்ன பையன் ஒரு மூணுடைய மண் கேட்டு மொத்த சாம்ராஜ்யத்தையும் கவுத்துட்டு போயிட்டான் என்ற கோபம் அவளுக்கு எங்க அப்பா வஞ்சிச்சுட்டான் சொன்னார். ஒரு நாள் உனக்கு நான் என் கையால தானே உனக்கு நான் அப்பயே பிளான் பண்ணிட்டாலும் அப்போ பாருங்க பெருமாள் அதுலயும் ஒரு விஷயம் காட்டுறார். பெருமாளுடைய அந்த சிருஷ்டியில பின்னாடி இவ வந்து அந்த வஞ்சத்தோட வந்து கம்சனுடைய ராஜ்யத்துல வந்து பூதனையா பிறக்கிறா. இவளுடைய அந்த அவதாரத்திலே பெருமாள் வந்து என்னுடைய ஸ்தன்யபானம் பண்ணணும்ன்ற அந்த அவ சொன்ன வார்த்தையானது இந்த அவதாரத்திலே கிருஷ்ண அவதாரத்தை அவளுக்கு பலிதமாச்சு. பலிதமானதோட இல்ல மோட்ச படலமும் கொடுத்த பெருமாள் உயிர் துள்ள சுவைத்தானால் இந்து முற்றும் துவக்கர உண்டானால் இந்து முற்றும்னு சாச்சர் பெரியாழ்வார். அது உயிர் துடிக்க துடிக்க அப்படியே ஸ்தன்யபானம் வைத்தான். ஏ கிருஷ்ணா நீ வந்து அவள் வந்து நீ சர்வஜன் லோகம் சொல்றது அவள் பூதனைன்னு தெரியாதா உனக்கு விஷப்பால வச்சுன்னு வரான்னு தெரியாதா ஏ சன்னியபானம் பண்ணும் போது இந்த விஷயம் சாகிறா தெரியும். அந்த அவதாரத்தினுடைய அவள் பண்ண பொதுஜானது பெருமாள் இங்க சங்கல்பத்தை முடிச்சு வைக்கிறான் அவளுக்கு. அதனால எப்படின்னா சரி சீரத்தை எடுத்துக்க வேண்டியதுதானே விஷம் ஒன்னு ஒன்றும் பண்ணாதுன்னு தெரியும். அவளையே மாய்த்தன்னா பெருமாளை மாய்க்க வந்தாவோ ஏன் பெருமாள் அவர்கிட்ட விஷப்பால உண்டா அப்படின்னாக்கா எம்பெருமான திருத்தாயார் ரூபத்திலே வந்தாலாம். அவள் எம்பெருமான் திருத்தாயார் யசோதை பிராட்டு ரூபத்திலே வந்து அப்பதான் இது கிருஷ்ணன் மயங்குவான் அம்மா தான் சன்னியம் பண்றான்னு நினைச்சிருப்பான்னு சொல்லிட்டு வந்தா பெருமாள் சர்வஜம் அவனுக்கு எல்லாம் தெரியும். அதனாலே பெருமாள் அவள் உயிரை அப்படியே உறிஞ்சுட்ட உயிர் துள்ள சுவைத்தான் ஆள் என்று முற்றும் அப்படின்னா அவள் சன்னியத்துல உண்ட பாலுக்கு எது சர்க்கரைன்னு கேட்டாக்க அவளுடைய ஜீவன் தான் சர்க்கரை. அதனாலே அதை விரும்பி எடுத்து எம்பெருமான் மோட்சம் கொடுத்தான் அவளுக்கு. எம்பெருமான் அந்த சன்னியத்துல வாய் வச்சு உரியும் போது உடம்பெல்லாம் செவந்து போச்சு அவளுக்கும் பெருமானும் உதட்டு செவந்து போய் திருமேனிதான் சதப்பாயிடுது. ஏன்னா விஷம் ஏறிய அந்த சன்னியத்திலே வந்த பால் ஆச்சாது அப்படி இருந்தது அவளுடைய. அதனால சொன்ன தேசியனுங்க வஞ்சனை செய்யணும் அந்த அவதாரத்திலே வஞ்சனை செய்தவள் இல்லையா வஞ்சனை செய்கின்ற பூதனை அப்ப வஞ்சனையாடு அங்கேருந்து இது வரைக்கும் வந்திருக்கு. இந்த பழி வாங்குறதுன்னு பாருங்க யுக யுகமா இருந்திருக்கு போல் இருக்கு.
இப்ப டிவி சீரியல்லாம் அந்த சினிமா எல்லாம் பார்த்தாக்கா அப்பா பண்ண தப்புக்கு பேர வரைக்கும் பனிஷ்மெண்ட், யார வேணாலும் வெட்டி தள்ளுறான்றான் அந்த இவாரா வில்லனா இருக்கிறவன், அந்த வஞ்சனையான மதுரை இருக்கு. இது எல்லாம் எங்கேருந்து நேர்கோடுதான் மேலேன்னு வந்துட்டு போடுறது. இந்த அவதாரங்கள்ல பெருமாள் காட்டி காட்டி வைக்கிறான், சிசுபாலவதத்தையும் அப்படியே காட்டுவார் அத்தையும். அந்த மாதிரி இந்த சுவாமி தேசிகன் பெருமா எம்பெருமானுடைய கிருஷ்ண லீலையே இந்த பாத்திரத்துல காட்டுறார். பஞ்சன செய் பூதனையை மாய்த்தார் வந்தார் அப்படின்னு முதல் வரி போட்டார். மாய்த்தார் வந்தார், வஞ்சன செய்கின்றவளை முதல்ல மாற்றிட்டார். அத்தரு மல்லர் மதகரி மாலை மலைந்தார் வந்தார் அப்படின்னு ஒவ்வொரு இருக்கும் ஒரு மணி நேரம் உபன்யாசம் பண்ண விஷயம் இருக்கு. நமக்கு அவகாசம் ரொம்ப கிஞ்சிதேவ பவதி, சதேவ காரணம். நம்ம ஒரு ஒருவரையும் ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். இந்த பத்து பாத்திரமே ஒரு மணி நேரம் சொல்லி முடிச்சிடலாம். ஆனா அந்த புல் தி எசன்ஸ் ஆஃப் சுவாமி தேசிகன், அவர் திருவுள்ளம் என்னன்றது நம்மளால அறிய முடியாம போயிடும். திருவுள்ளம்னா என்ன, நம்மளால அவர் அறிஞ்சிக்க முடியாது. சர்வஜ்ஞனவர், நம்மளால அறிஞ்சிக்க முடியாது. இருந்தாலும் பெரியவாவை வியாக்கியானம் பண்ண வச்சிருக்க, அதை வாசித்து அதுலேருந்து ஒரு 10% தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு ஒரு சின்ன எண்ணம் தான். ஒரு கொஞ்சம் ஞானம் கிடைக்குமே, அதனாலதான் இப்படி உபன்யாசங்கள்லாம் பண்றது. அடுத்தது மல்லர் மதகரி மாலை. கஞ்சன் வந்து கம்சன் கிருஷ்ணனை கூட்டுவான்ட்டு அனுப்புறான். போய் அவர் கூட்டுன்னு வர இந்த யாகத்திலே அவன் வந்து ரெண்டு பேரையும் கூடு அப்படின்னு வந்தபோது பெருமாளும் பலராமனும் வராங்க. அந்த யுத்த காலத்துக்கு வந்த உடனே என்னடா தெவ்லோடு ரெண்டு வெள்ளரி பிஞ்சு மாடி இருக்கு, இதுங்களோட எவன்டா சண்டை போடுவான்ட்டு போயிட்டாலாம், சமமான பாலோட சண்டை போடுவோம் அப்படின்ட்டு. அப்புறம் சொன்னான், அவன் பிரபா உனக்கு தெரியாது, ஜாக்கிரதன்னு வரும்போது தான் யாருன்னு காட்டிட்டு வந்துட்டு கோழையாபிடத்தை சாய்ச்சிட்டு வந்துட்டு பெருமாள். கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தந்த பஞ்ச சயனத்தின் மேலேறின்னு அர்த்தம். அந்த யானைய சம்ஹாரம் பண்ணி பெருமான் அந்த தந்தத்தை உடச்சு பிராட்டிக்கு அதுல கட்டில் பண்ணி கொடுத்தாராம். அப்பேற்பட்டவர் பெருமாள். இப்போ மல்லர் மதகரி மாலைன்னு சுவாமி பதம் போட்டிருக்க. சானூரன் முஷ்டிகன்னு ரெண்டு மல்லர், அவ மல்யுத்தத்துல அவளை ஜெயிக்கிறதுக்கு மனுஷால் லோகத்தை கிடையாது. அப்பேற்பட்டவா இவா, ரெண்டு பேரும் நினைச்சுட்டா இந்த பையன் என்ன தவளோண்டு இருக்கு, இது என்னமோ அங்க கோகுலத்தை வெண்ண திருடுன்னு எல்லாரும் புகார் கொடுத்துருக்கா, இது உடம்புல பலமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. ஏற்கனவே பூத்தனாவதம் நடந்திருக்கு, சகடாசுர வதம் நடந்திருக்கு, சகடாசுர தாடநேபி குப்தன்னு சுவாமி தேசிகன் பாதுகாசுரத்தை எடுக்கிறார். பாதுகாதேவி தான் சகடாசுர வதம் பண்ணா, ஏன்னா கிருஷ்ணனுடைய திருவடிக்கு ஹானி வந்துடும். அவன் பாதுகாதேவி ஒண்ணு பாதுகாதேவி தான் தட்டினானா அது அப்படி இந்த சகடத்தை, அதனால அவன் செத்து போயிட்டான்னு சொல்றா. அப்போ இந்த மல்ல ரெண்டு பேரும் என்ன பண்ணா, சின்ன குழந்தை அவன், அவனுக்கு என்னடா தெரியும், இந்த ஒரு ஒன்று வெண்ண சாப்பிட்டு வந்திருக்கான், அவன்கிட்ட என்ன பலம் இருக்கும் போது நம்ம தான் ரொம்ப பலிஷ்டாள் அப்படின்னு நினைச்சிருந்தான். அவன் ரெண்டு பேரும் பிளான் பண்றான் சானூரன் குஷ்டிக்கணும். என்னன்னு கேட்டாக்கா, நான் ஒன்றும் வானா, அந்த பையன் நடுத மட்டும் இந்த பக்கத்தான் வேகமாக ஓடிவான், அந்த பக்கத்தான் வேகமாக ஓடி வரேன், ரெண்டு பேரும் மோதினா கூழ் கூட ஆயிடுவான் கிருஷ்ணன் அப்படின்னு பிளான் பண்றான். இரு மலை போல் எதிர்ந்த மல்லர் இருவரங்கம் எரி செய்தான காய்ச்ச பெரியாழ்வர் இந்த விஷயத்தை. அதாவது வேகமா ஓடி வந்தானா அவன் கிருஷ்ணன் நடுவுக்கு வச்சு இவனை ஓழிச்சுன்றது. இப்ப இந்த ஒண்ணுவான் அடிக்க அடிக்க வேணாம், மேல இடிச்சாலே கீழே வந்துருவான் சார் அப்படின்வான். சில பேர் புல் தடிக்க விடுறவனா இருக்கான், படிக்கட்டு இடிச்சு செத்து போறவனும் இருக்கான். அதை மாதிரி இந்த குழந்தை ஒண்ணு வேணாண்டா, அடிச்சு கிடிச்சு போல அவன் வேகமா ஓடி மேல முட்டினாலே போயிடுவான்னு சொல்லிட்டு அவ தங்க பலம் கொண்ட மட்டும் வேகமா ஓடி வந்தலாம். பெருமாள் என்ன பண்ண, நடுவில் இருந்த பெருமாள் சட்டம் ஒரு ரெண்டு வருஷம் பின்னாடி போனாராம், சைட்ல போயிட்டா பெருமாள். இவா நேரம் வந்தவா, ரெண்டு பேரும் மோதி, ரெண்டு பேரும் பலிஷ்டா, ரொம்ப மதையானவிட பலம் கொண்டவா, ரெண்டு பேரும் முட்டின் மோதி செத்து போயிட்டானா. இது பாருங்க, ஒரு உபாயம் பெருமாப்பிள்ள ஒரு ஆயுதம் கையில எடுக்கல, ஒரு கத்தி கம்பு வேலு எதுவுமே, கதை சக்கர ஆயுதம் எதுவுமே எடுக்கல, ஒரு சின்ன புத்தி யோசனையால பெருமாள் நவுந்து போனார். முடிஞ்சு போச்சா கதை. இப்ப சர்வசக்தன்றது என்ன, ஆயுதத்தால் அடித்தா மட்டும்தான் சர்வசக்தம் கிடையாது, தன் புத்தியாலே சகல பேரும் ஜெயிச்சுக்கூடிய பெருமாள் இல்லையா. அப்படிப்பட்ட கிருஷ்ணனை பத்தி சொல்றார், அவர் தான் வரதன்னு சாய்கிறார். மல்லர் மதகரி மாலை மலைந்தார் வந்தார், கஞ்சனை போரு கடும் சினத்தால் கடிந்தார் வந்தார் அப்படின்னு. கஞ்சன் தன் மாமனை கொழுத்து கட்டின பெருமாள், சின்ன பாலகன்,
மால ஏறி மிதிச்சாராம் கம்சனை, ஒரே மிதி மிதிச்சாராம். கம்சவதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெருமாள் நேரா அங்க தாரணிக்கு எள்ளியாச்சு, உருணா க்ஷேத்திரத்துக்கு போயாச்சு. இப்படி நல்லா தெரியும் இந்த குழந்தையால நமக்கு வந்து இதுன்னு தெரியும். அவன் பெருமாள்னு தெரிஞ்சுட்டான் கம்சன். இருந்தாலும் அவனுடைய கர்மம் அவனை விடல. ஒரு கையுகூப்பு இருந்தான்னாக்கா இந்த கம்ச படலமே வரப்படாமல் இருந்திருக்காதே இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி கஞ்சனை போர் கடும் சீனத்தால் கடிந்த ரொம்ப கோபத்தோட பண்ணார் பெருமாள். ஏன்னா அவ்வளோ இம்சை, எம்பெருமாடைய தாயாரையும் ஜனன மாதாவையும் ஜனனபிதாவையும் அவ்வளோ ஹிம்சை பண்ணாம ஜெயிலில் தள்ளி காராகரகத்தை தள்ளி அந்த கோபத்தெலாம் பெருமாள் எப்போ காட்டினார்னா அதை காலை வச்சும் மாலில் மிதிக்கும் போது காட்டினாராம். கஞ்சன் வயிற்றினில் நெருப்புன்னு சொன்ன ஆழ்நாள் ஆண்டாள் கழித்தா இல்லையா கேட்டலாம். அப்போ ஓ கஞ்சன் வயிற்றுல நெருப்பா பெருமாள் இருக்கிறதுக்கு அவ்வளோ பாக்கியம் பண்ணிருக்கானா அப்படின்னு கேட்டான். இல்லை, இந்த கோகுலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கிருஷ்ணன் மேல பக்தி வச்சிருந்தா அந்த பக்தியெல்லாம் கிருஷ்ணன் மேல பிரவாகமாச்சு. அப்படிப்பட்ட பக்தாளுக்குடைய ஒரு நாயகனா இருக்கக்கூடிய பெருமாளை கொல்லணும்ட்டு கஞ்சன் வந்து அவனுடைய மாமன் கம்சன் வந்து பிளான் பண்ணியிருந்தான். அவன் பேர்ல இவாளுக்கு மொத்த வெறுப்பு இருந்தது. ஐயோ இந்த குழந்தை கொல்ல வரானே அப்படின்னு அவன் நாசமா போன நினைச்சிருப்பா இல்லையா. அவளுடைய மொத்த நெருப்பையும் எடுத்து ஆசியாருடைய ஜடராக்னி எடுத்து அவயத்தில் வச்சாலாம் பெருமாள். கஞ்சன் வயிற்றில் நெருப்பன் நெடுமாலைன்னு சொன்னது திருப்பால் வியாக்கியானம். அப்படி பெருமாள், அப்படிப்பட்ட கஞ்சனை பெருமாள் மாலில் ஏறி உதச்சி தும்சம் பண்ணி கிழிச்சு தள்ளிட்டு போயிட்டு எல்லாத்தையும். அப்படிப்பட்டவன் யாருன்னா அவர் தான் வந்து நம் வரதன்னு, இவர் தான் வரதனா இங்க வந்திருக்க அஷ்டாவதாரத்தை வந்திருக்கேன்னு சுவாமி தேசிகன் வரதனை கிருஷ்ணனா உருவகப்படுத்தி காட்டுறார். அடுத்தது கண்ணுதல் மண் வானந்தோள் கடித்தார் வந்தார் அப்படின்னு. கண்ணுதல் மண் வானந்தோள் பானாசுர யுத்தத்தும் போது சிவனுடைய பராபக்தன், நான் உன்னை ரட்சிக்கிறேன் அவர் சொன்ன சங்கரனார் பினாக்கினி என்று சொல்லப்பட்டார் சங்கரனார் சொன்னார். பெருமாள் அவரை மீறிண்டு அடிக்க போனார். அப்பா என் பேரு பாதிச்சிடும், அதனால அதை பார்த்து செய்யணும் அவர் கைகூப்பினார். அதனால பெருமாள் என்ன பண்ணாரோ ஆயிரம் தோல் ரெண்டு கையை மட்டும் விட்டு மொத்தத்தையும் அந்த மரத்துல வந்து களையை கழிக்கிற மாதிரி பெருமாள் கழிச்சுட்டார். ஏன்னு கேட்டா அதுலேயும் பெருமாளுடைய காருண்யம் இருக்கு. அந்த இடத்துல கிருஷ்ணனுடைய காருண்யம் இருக்கு. என்னன்னா என்ன சரிப்போ கடைசியில் ஒரு கைகூப்பினா உயிர் பிச்சை கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. எப்படி ராவணன் எதிவா ராவண ஸ்வயம்னு விபீஷணாழ்வான் வரும்போது ராவணனே வந்தாலும் பரவாயில்ல அபயமளிக்கிறேன்னு முன்னு அந்த திரேதாயுதத்தை பெருமாள் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சொன்ன சுக்ரீவன் இடத்துல. இங்க இந்த அவதாரத்தை அந்த பானாசுர யுத்தத்தும் போது சரி சிவன்ட்ட போனா அவனால காப்பாற்ற முடியல, சரி நம்ம ஒரு சான்ஸ் கொடுப்போம் மொத்தத்தையும் கழிச்சு ரெண்டு கையை வைப்போம் கையை கூப்பினா அபயம் கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்துருந்தார். அவன் முடியல பெருமாள் துவம்சம் பண்ணி அவனுக்கு ஒரு மோட்சத்தை கொடுத்தார். கண்ணுதல் முன் வானந்தோள் கடித்தார் வந்தார் வெஞ்சொல் தர வீடுகொடு துகந்தார் வந்தார் ஏசியே ஆயினும் ஈந்துழாய் மாயனையே பேசியே போக்காய் பிழை அப்படின்னு பெரிய திருவந்தாதல சுவாமி அம்மாழ்வார் சாதிக்கிறார். வெசாது பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ணு. இது வந்து சாமான்யமான அர்த்தம். ஏசியே ஆயிடும் ஈந்துழாய் மாஜனையே பேசியே போக்காய் பிழை. இப்போ சாதாரணமா எம்பெருமான பேரை சொல்ல கூட யோகிதெல்லாம் நான் எம்பெருமான வயிறான் நிறைய பேர். கோட் காட் இஸ் நோவேர் அப்படின்னு மற்ற எதிரான வச்சுங்கோ. காட் இஸ் நோவேர் அப்படின்னு எதிரானாக்கா இந்த காட் இஸ் நோவேர்னு சொல்லதுலையும் காடுன்ற பதம் இருக்கு அந்த இடத்துல இல்லையா. அங்கேயும் பெருமாள் இருக்கான், இல்லேன்னு சொல்லிட்டுதான் பெருமாள் இருக்கான். இவன் இல்லே என்று சொல்லும்படி இல்லாதபடி இவன் இருக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னு அந்த போர்டு எழுதும். என்ன பண்ணா காட் இஸ் நோவேர் அப்படின்றத காட் இஸ் நவ் ஹியர் அப்படின்னு எழுதிட்டான். அந்த டபிள்யூ வச்சுட்டு ஓக பக்கத்துல போட்டான். என்னடா போர்டு இப்படி எழுதிருக்கேன், அப்படிதான் நான் சொன்னேன். நான் சொன்னா நீ காட் இஸ் நோவேர்னு எழுந்தாலும் அது உள்ள ஒரு காடு காணா தெரிஞ்சுக்குவா, நீ பெருமாள் விட்டு விலகி போகலன்றது ஒரு சிம்பிளா பெருமாள் வந்து இந்த ஏத்திஸ்டுக்கெல்லாம் சொல்ற விஷயம் அது. அப்படி பெருமாளை பேசுறோம்,
கிருஷ்ணாவதார்த்தவசவன் சிசுபாலன் இவன் வந்து அயோக்கிய பைய எடப்பைய மாட்டு பைய எல்லாம் சொல்லி பொம்பளை பின்னாடி சுத்தனான் எல்லாத்தையும் என்னென்ன வசவோ சுத்தனா பெருமாள் அவ அம்மாவுக்கு பிரதிஜை பண்ணிட்டு வந்தார் அப்பா 100 வார்த்தை வரைக்கும் கம்முன்னு இருப்பேன் அப்புறம் என்ன நடக்கும் எனக்கு தெரியாது அப்படின்ட்டு வந்துட்டார் பெருமாள் அதான் வெஞ்சொல் தர வீடு கூட துகந்தார் வந்தார் விசவனுக்கு கூட பெருமாள் வந்து வீடு ஆகிய பெருவீடு அந்தவிழா பேரின்பத்தையும் கலங்கா பெருநகரையும் புத்தசத்துவமான அந்த எப்பவுமே சத்துவம் மட்டுமே இருக்கக்கூடியதான அந்த பரவதத்தை பெருமாள் கொடுத்து அனுகிரகித்தான்னா அவன் எம்பெருமாளுடைய கருணை அந்த காருண்யத்தை வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்ல முடியும் சொல்லுங்க இல்லையா அந்த காருண்யத்தை நம்மளால சொல்லி மாளாது அப்படிப்பட்ட காருண்ய மூர்த்தி இந்த ஸ்ரீ கிருஷ்ணன் வெஞ்சொல் தர வீடு கொடுத்து உகந்தார் வந்தார் அப்படின்னு சுவாமி தேசன் இங்க சாய்க்கிறார் அப்படிப்பட்ட சிசுபாலனுக்கு கொடுத்த சிசுபாலனும் ரொம்ப வெஞ்சன்ஸ் யுகமா ரன்பன்ஸ் வச்சிருந்தவன் புதேகத்திலே அவன் வந்து பிரகலாதனுடைய அப்பா ஹிரண்யகசிபு சிசும்மனாலே வதம் பண்ணப்பட்டவர் உடனே அப்பதான் பெருமாளுடைய பக்தி அடுத்த ஜென்மத்துல வரான்னா இல்ல ராவணனா பிறந்த போதும் அதே பகையோட வந்துட்டான் அவன் கதை முடிச்ச ராமாவதாரத்துல இங்க பார்த்தா அடுத்தது கிருஷ்ணாவதாரத்தை அவனே சிசுபாலனாய் அவனே மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து இந்த ஆழ்வா சாதிக்கும்படி அவனே புனகா இங்க வந்து பிறந்து இந்த பெருமாளை வஞ்சனையா பார்த்து பெருமாள் கையால சம்ஹாரம் பண்ணி பரமதத்தை போய் சேர்ந்தான் அதுதான் சொன்னாரிங்க இதெல்லாம் ஒரு வரி பெரிவா சொல்லிட்டா அது ஃபுல் கதை சொன்னாதான் புரியும் ஆமா சிசுபால வதம்னா சிசுபால வதம் ஏன் நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா நம்ம அடிய நீங்க சொல்ற ஒரு 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 கணம் தான் சொல்றேன் எல்லாத்தையும் அந்த கிரந்தத்துக்கு உள்ள போனா ரொம்ப பயங்கரமா இருக்கும் பாரதத்துக்கு சிசுபால வதத்துக்கு வந்து தனி கிரந்தம் சாமானிய ஆத்தஸ்வாமி பண்ணியிருக்கா சிசுபாலனை பத்தி சொல்றதுக்கு நாரதர் மேல் தேவலோகத்திலேருந்து வந்து இந்திர சந்தேகத்தை கொண்டு வந்து துவாரகையில வந்து இறங்கி பெருமாளை பார்த்து சொல்லி ஒரு சர்க்கம் கரெக்டா 75 ஸ்லோகம் அது பெருமாளும் நாரதனும் பேசுறதே இப்படிப்பட்டவன் அப்பா கிருஷ்ணா நீ உக்காண்டிருக்கியே சிசுபாலன்னு ஒருத்தன் பிறந்திருக்கானே அவனை சம்ஹாரம் படுத்தான் நீ கிருஷ்ணாவதாரம் பண்ணிருக்கன்னு ஞாபகப்படுத்திட்டு நாரதரை கிளம்புறேன் சிசுபாலவத கிரந்தத்துல அது மாதிரி சொல் வெஞ்சொல் தர வீடு கொடு துகந்தார் வந்த வெய்யருவானுக்கும் பெருமாள் வீடு கொடுக்குறான் ஏசியே ஆயிரம் இந்துழாய் மாயனேன்னு சொல்லும் போது வெசான பெருமாளை வந்து பேர சொல்லுன்றது ஒரு பட்சமான கருத்து இன்னொரு பட்ச கருத்து இந்த சில ஆச்சாரங்கள் எப்படி சாய்க்கிறான் அந்த இடத்துக்கு அர்த்தம் எத்தனையோ முதல்ல பெருமாளை வச்சிருக்கோம் அது போனா போட்டோம் மன்னிச்சிருவான் இப்ப ஏன்னா அவன் ஸ்தோத்திரம் பண்ண ஈந்துழாய் மேனையே பேசி அவனை பத்தி பேச ரெண்டு வார்த்தை அவனை பத்தி அர்ச்சனை பண்ண செம்பெருமான் சர்வரக்ஷகன் சொல்ல நீ சர்வஜன் சொல்ல நீ தான் 10 அவதாரம் பண்ணு சொல்ல ராமான்னு சொல்ல கிருஷ்ணான்னு சொல்லன்னு சொல்லி போனான் அதுதான் அப்ப எத்தனையோ பாபம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஜீவன் மறிக்கிறதுக்குள்ள நிறைய தப்பு பண்றோம் பெருமாள் திருவாராம் பண்றதுல சந்தி சாலத்தை ஒழுங்கா பண்றதுல பெரியவாளை வெய்யறோம் பாகவத உபச்சாரப்படுறோம் நமக்கு நம்ம தர்மத்துக்கு உண்டான தர்மங்களை அனுஷ்டிக்காமல் இருந்திருக்கோம் அதெல்லாம் பகவத் அவச்சாரத்துல போய் சேரும் ஏன்னா பெருமாள் இதை பண்ணு நியமிச்சது சாஸ்திரம் சாஸ்திரத்தை நம்ம கடைபிடிக்காத போது நமக்கு வந்து பாபம் வந்து சேர்றது அதனாலதான் சொன்ன அதுக்கு ஒரு வழி வச்சார் பெரியாழ்வார் என்னன்னா இந்த லோகமானது காமியார்த்தமான வஸ்துக்களை நோக்கி போயின்னு இருக்கு காசும் கரையுடை கூரைக்கும் அங்கோர் கற்றைக்கும் ஆசையினால் அங்கு அவத்த பேரிடும் ஆதர்கள் கேசவன் பேரிட்டு நீங்கள் தேடி திரும்பினோ நாயகன் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள்னு சாய்ச்சார் பெரியாழ்வார் திருமையில கடைசியிலாவது உன் புள்ள பேரை சொல்லி கூப்பிடுறா அது கூப்பிடுறதுக்கு எப்படி சுகிருதமா இருக்கும்னு கேட்டாக்கா பெருமாள் திருநாமத்தை உன் பையனுக்கு வை அப்படின்னா கேசவன் ஆனந்த் மாதவன் கோவிந்தன் இதில் 12 திருநாமம் கொடுத்துருக்கானடா எதையாவது ஒரு பேரை வை அந்த கடைசியில அந்த மூச்சு இருக்கும் போது உன் தீர்த்ததாக எடுக்கும் சில சமயங்கள்ல அப்போ ஏ கோவிந்தா கொஞ்சம் தீர்த்து கூடுறா ராமா தீர்த்து கூடுறானாலும் சொல்ல அந்த டயத்துலாவது பெருமாள் பேரை சொல்ல அப்படின்னு ஆழ்வாராதிகள்லாம் நமக்கு இந்த விஷயங்கள்லாம் இன்டைரக்டா சொல்லியிருக்கா சாஸ்திரத்தை நமக்கு சாஸ்திரம் கடைபிடிக்கல உன பாபம் வருண்டான்னு சொல்றதுக்கு பதிலா இப்படி பண்றா அவன் பாவம் விலகிடுன்னு சொல்லிட்டு போயிருக்கான் அதுதான் ஆழ்வாராதிகள் கஷ்டமான சாஸ்திரத்தை ரொம்ப ரசமாகும் திராட்சா பழம் போல நமக்கு போட்ட உடனே திட்டிக்கும் அப்படிப்பட்ட விஷயங்களை கொடுத்துருக்கா அதுதான் வெஞ்சொல் தர வீடு கொடு துகந்த அப்ப கூட பெருமாள் வந்து
நீ ஒரு நாள் ஒரு கால சரணாக அடைகின்றார்க்கும் உனக்கடிமை ஆகின்றேன் என்கின்றார்க்கும் அறுக்காதை அனைவருக்கும் அனைவராலும் அமிர்தாஸ்வாதி கிரந்தத்துல பார்த்தோம் அந்த விஷயத்தை. அப்படி பண்ண கைகூப்பலுக்கு கடைசியில் அவன் சொன்ன பேருக்கோசம் பெருமாள் யாராலுமே இந்த லோகத்தை கொடுக்க முடியாத பேரின்பத்தை வைகுண்டத்தை கொடுக்கிறான்னு சொன்னாக்கா அது வந்து சாட்சாத்த எம்பெருமானுடைய காருண்யமே தவிர வேற ஒண்ணுமே இல்லை. கொடுக்காமலையும் போகலாம் அவர், ஆனா பெருமாள் கொடுக்காம போக மாட்டான். அதுதான் பெருமாள் விளக்கில்லா வழி நடத்த விரைந்தார் வந்தார். இந்த வழியிலேதான் நீ போகணும், அப்படி போனாதான் உனக்கு மோட்சம்னு கிடைக்கும். என்ன வழின்னா கல்யுகத்துல வந்து சுவனிஷ்டையோ நம்மளே பெருமான சரணாகதி பண்ணிருந்தோ இல்ல பக்தியோகம் பண்ணியோ நம்ம போக முடியாது பெருமான் கிட்ட. அதனாலே துவாபரேகம் முடியும்போது எம்பெருமான் நமக்கு தர்ம ஸ்லோகத்தை விரித்து சொன்னார். முன்னாடி வராக புராணத்துல இந்த ஸ்லோகம் பிராட்டி மூலமா நமக்கு வந்திருக்கு, துவயமந்திரம் வந்திருக்கு. பெருமாள் தர்ம ஸ்லோகத்துல இந்த வார்த்தை இதையும் சொல்லி மாம் ஏகம் சரணம் ரஜான்னு சொன்னேன்னு முன்னாடி பார்த்தோம். இப்படியானது விலக்கு இல்லாத வழி இந்த வழி. அந்த வழியில போயிட்டா நமக்கு இன்னொரு பெரிய வழி கிடைக்க, என்ன வழினா அதுதான் அச்சிராதி மார்க்கம்னு கிடைக்கும். அந்த அச்சிராதி மார்க்கம் வழியாதான் வைகுண்டத்துக்கு போக முடியும். ஹார்தன் என்று சொல்லப்பட்ட பெருமாள் அந்தரியாமையா இருக்கிறவன் நம்மளை கூட்டம் போறான் இந்த ஜீவனை. இது விஷயங்கள் எல்லாம் பரமபதத்திலே பரமபத சோபானம் என்ற கிரந்தத்திலே சுவாமி தேசிய விஸ்தாரமா சாதிச்சிருக்க. எந்தெந்த ஸ்டேஜ் வரைக்கும் யார் யார் வரா, இடமின் பருணன் வருணன் குடையிடை வானவர் கோமான் பிறகாவது என்று விடால் இடையிடை போகங்களெய்தி எழிற்பதம் ஏறுவோமேன் ரகசியத்திரை சாலத்தில் சுவாமி தேசிகன் அந்த பர்வத சோபான விஷயத்தையும் விஸ்தரிச்ச சாட்சிருக்க. அதனாலே இது இத்தனை வழி வழியா பெருமாள் கிருஷ்ணாவதாரத்துல வேற வழி வழியாகவும் போய் அந்த அர்ஜுனனை கூட்டின் போய் வைதிகன் பிள்ளைகளை உடலுடன் கொண்டு கொடுத்தவனை பற்றின ஆழ்வார்களா சாதம். அந்த என்னுடைய குருவோட பசங்கள்லாம் போயிடுத்து சில குழந்தை பறந்து பறந்து இழந்து போறதும் சொல்லிட்டு பெருமாள் வந்து வேற ரூபமா போய் வேற ஒரு மார்க்கமா அர்ஜுனனை கூட்டும் போய் அங்கே வைகுந்தத்தை போய் அந்த குழந்தைகள் உடலுடன் நான் எப்படி செத்து போச்சோ அந்த அந்த உடலோட கூட்டம் எத்தனை வருஷம் கழிச்சு பெருமாள். அப்ப சர்வசக்தம் தானே போக முடியும், ஆனா இந்த ஜீவாத்மா நம்மள மாதிரி சாதாரண மனுஷா வந்து அது அந்த யுக தர்மம் பெருமாளோட போனா அர்ஜுனன் இல்லையா, தனியா போனா இந்த ரூபத்துல போக முடியாது. அச்சிராதி மார்க்கம் என்பது ஒன்னே டிராபிக், இங்கேருந்து போகதான் முடியுமே தவிர அந்த ரூட்ல அங்கேருந்து திரும்பி வர முடியாது. அதனால்தான் பெருமாள் இது வைகுண்டத்துக்கு வைகுண்ட பிராப்தி கொடுக்கறதுக்கு தனி ரூட்டை செட் பண்ற பெருமாள், அதுதான் அச்சிராதி மார்க்கம். அந்த மார்க்கம் போகும்போது பெருமாளோட அர்ஜுனன் போயிட்டு வந்தான், அது அந்த யுக தர்மம். இந்த யுக தர்மம் என்ன அப்படின்னு கேட்டா சரணாகதி பண்ண அச்சிராதி மார்க்கம் பெருமாள் கூட்டும் போறார் நம்மள, அவரே கொண்டு வைகுண்டத்தை சேர்க்கிற. போகும்போது நிறைய நிறைய ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பெருமாள் இந்த ஜீவனுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுத்து கொடுத்து கொண்டு போ, தான் தன்பால் வைக்கும் நாதன் இந்த முதுகு கடைஞ்ச பெருமாள் அந்த ஜீவனை எடுத்து ஒரு ஆசுவாசப்படுத்தி கூட்டும் போறான் மேல. இதெல்லாம் விஸ்தாரமா பின்னாடி அடுத்த இந்த இதர கிரந்தங்கள் சொல்லிக்கும் போது நம்ம சொல்ல போறோம். இப்ப ஒரு வரி சொல்றேன் அடியன். அதனாலே விலக்கில்லாத வழியானது அச்சிராதி மார்க்கம், அது துவாரா தான் நம்ம வந்து பெருமாளுடைய திவ்ய சரணாரவிந்தங்கள் எங்க இருக்கு வைகுண்டத்துல இருக்கு அங்க போய் அந்த திருவடிக்கு நம்ம குருக்கள் குழாங்கள் குறைகடற்கு மகிழ்ந்தெழும் போகத்து மன்னுவமே அப்படின்ட்டு தேசியம் வந்து ரகசத்திரைய சாகிற அந்த வழியா போய் அங்க போய் நம்ம ஆச்சாரிய கோட்டியோட சேர்ந்து நாம் அந்த பரவதத்தை கைங்கரியம் பண்ண போறோம் அப்படின்னு காட்ட. பஞ்சவரை பலவகையும் காத்தார் வந்தார் என்பது ஏழாவது வரி. பஞ்சவரை பஞ்சபாண்டவால கிருஷ்ணன் காப்பாத்துறான். எப்படி சுவாமி காப்பாத்தினான், சின்ன பையனா இருக்கும் போதுலேருந்து காப்பாத்திருக்க. ஒவ்வொரு க்ஷணத்திலையும் சரி ஒவ்வொரு விஷயத்தையும் சரி அவ பண்ண எதனால ஏ கிருஷ்ணான் என் கூட இருன்னு அவ பண்ண சரணாகதி, அந்த தர்மபுத்திரனும் அர்ஜுனனும் பீமனும் நகுல சகாதேவனும் பெருமாளை என்னை ரட்சிப்பான்னு சொல்லிட்டு அவ பண்ண அந்த கைகூப்புதல் கைகூப்பு செய்கையேன்னு சொன்ன அந்த கைகூப்பு செய்கைதான் அவன் அஞ்சலி தான் அவளை காப்பாத்துட்டு. கண்ணன் கடல் தொட கூப்பிய கையன் பெருமதனை எண்ணம் கடக்க யமுனை துறவர் இயம்புதலால். இதுதான் அஞ்சலி வைபவம். சுவாமி தேசிகன் நாலு பேர் பாசுரத்துக்கு ஒரு தனி கிரந்தமே கொண்டு போயிட்டார் அமிர்தாஸ் வந்து பார்த்தோம் நம்ம இந்த பாசுரத்தை. அதனாலே அப்படிப்பட்ட அவ பண்ண ஒரு விஷயத்துக்காக கடைசி பாரத யுத்தம் வரைக்கும் பெருமாள் அவளுடைய டிராவல் பண்ணி
இந்த அற்புதமான கீதை என்ற விஷயத்தை நமக்கு பெருமான் அனுகிரகம் பண்ணி கொடுத்து இந்த லோகங்கள் எல்லாம் உய்யும் வேண்டு இந்த பெருமாள் திருவுள்ள பற்றி கொடுத்த அவளுக்கும் இந்த யுத்தம் ஜெயித்த பிறகு கூட தருமபுத்திர ஒரு 6 மாத காலம் பெருமாள் தங்கியிருந்தார். தங்கி ராஜ்ய பரிபாலனம் இப்படி தான்டா பண்ணணும் அப்படின்னு பண்ணி காட்டிட்டு பெருமாள் துவாரகை கேள்ல. அதுக்கு முன்னாடி யுத்தத்துக்கு முன்னாடி நிறைய நீ சினிமா பார்த்துருப்பீங்கோ, அப்பப்போ பாரதம் காட்டுறான், கர்ணன் படம் நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க. பெருமாள் என்னென்ன காரியம் பண்ணாருன்ட்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் பெருமாள் அந்த யாக அந்த பெரிய இந்த யாகமான யுத்தம் இருக்கே அது பெரிய யாகம்தான் அது. அந்த யுத்தத்துக்கு அந்த பிரதான பலி கொடுக்கறதுலேருந்து ஆரம்பிச்சு நாள் பாகந்தேருந்து ஆரம்பிச்சு பெருமாள் ஒவ்வொரு செய்கையிலையும் எப்படி வியூகம் வகுத்ததுலேருந்தும் பெருமாள் உபகாரம் பண்ண ஜெயத்திர வதத்துக்கு பார்த்தோம். பகலொன்றா இரவடித்தார் வந்தார் தான் முன்னாடி இதே திருச்சின்னமாலையில நம்ம பார்த்தோம். ஜெயத்திர வதத்து எல்லாம் கண்டினியூஷன், கிருஷ்ண அவதாரத்து கண்டினியூஷன் தான் சாய்கிறது. அது அப்படியே சொல்லும் அவதாரத்தை சொல்லும் போது மந்திரத்து விஷயத்தையும் சுவாமி தேசி, அதுதான் சுவாமி தேசிகன் ஸ்டைன் ஒரு கதை சொல்லி அது உள்ள இந்த விஷயத்தை வச்சிருவேன். ஹைகிரீவ ஸ்தோத்திரம்னா ஹைகிரீவ ஸ்தோத்திரத்தோட மூல மந்திரத்தை, ஹைகிரீவோட மூல மந்திரத்தை ஸ்லோகத்தை ரெண்டு எழுத்தை பொறிச்சிருவேன் எங்கேயாவது. அப்போ சர்வ யாரும் பிரியவும் சரி புருஷாலும் சரி அந்த ஸ்லோகத்தை சொன்னாலே மூல மந்திரத்தை சேவிச்சதான் பலன் கொடுத்துருவேன் ஹைகிரீவன். அதுவே கோபால சரி சுதர்சனாஷ்டகம் ஒவ்வொரு மகாவீரையோத்தையும் ராமன் மூல மந்திரம் சொல்லியிருக்கேன். அங்கேயே சரணாகதி சகதேவ பிரபன்னாய அதை மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் தேசிகன் அப்படியே தேசிகனுடைய போக்கானது அப்படி இருக்கும், அதனுடைய கிரந்தனுடைய அழகானது அப்படி இருக்கும். அதனால தான் பெரியவாய் இதெல்லாம் சேவிங்கடான்னு சொன்னாலே மந்திரத்துலாம் சேமித்த பலன் கொடுக்குறான் நமக்கு இந்த இல்லையா. அதனால என்ன சொல்றாரு, பஞ்சவரையும் பல வகையும் காத்தா அப்படின்னு இன்னென்ன வழியை தான் அவள் ரட்சிச்சோன்னு இல்லை, எல்லா வழியிலையும் பெருமாள் ரட்சிச்சுட்டான். யாரண்ணா பஞ்சமாண்டவாளை கௌரவானுக்கும் பெருமாள் சான்ஸ் கொடுத்துருப்பார். ஆனால் அவன் புத்தி கெட்டு போய் அந்த அந்த தாயக்கட்டையை உருட்டி எல்லா ராஜ்யம் எனக்கு இந்த மண்ணு வேலை ஆசைப்பட்டுட்டாவா இருந்து தெரியல. அதனால போச்சு, மொத்தமாக அழிஞ்சு போச்சு, ஒரே ரத்த கலரியா போச்சு. யுத்தம் முடிஞ்சது. திருதராஷ்டிரன் வந்து என் பையனை வந்து துரியோதனை கொண்டுட்டானே பீமன், என் தம்பி புள்ள என் பிள்ளைய கொண்டுட்டானே, நான் அவனை கட்டி அணைக்கணும்னு கேட்குறான். பெருமாள் சொன்னே கிட்ட போகாதாங்க, அவன் குருடன் நினச்சின்னு போயிடாத, புத்திர சோகத்திற்காண்டா ஒரு புள்ள இல்லை ரெண்டு புள்ள 100 புள்ள இழந்துட்டான், கிட்ட போகாத, உன்ன மாதிரி ஒரு பொம்மையை பண்ணி அனுப்புன்னு ஒரு வெங்கலத்தில் பொம்மை பண்ணி அனுப்பினானாம். அவள் திருதராட்சி வந்து பீமனை கட்டி போய்தான் ஒரு கட்டி பிடிச்சி அவனை அப்படி ஒரு அழுத்து அழுத்தினானா, அவ்வளோதான் அவனுடைய மொத்த பவர் அடி நொறுங்கி உண்டுதான் அந்த வெங்கல பொம்மை. அப்படின்னா அந்த பீமன் பேரில் வந்து எவ்வளோ ஒரு கோபம் வந்துருக்கும் திருதராஷ்டிரனுக்கு பாருங்க நீங்கள். அந்த இடத்துலயும் பெருமாள் பஞ்சவரை பல வகையும் காத்தார் வந்தான்னு போட்டார் தேசிகன். இந்த சின்ன இன்சிடென்ட், இது பீமனுக்கு அந்த புத்தி கிடையாது, பெருமாள் சொல்லி கொடுத்துதான் தெரியும் அது. அது மாதிரி மாத்தி போடுறா கீசக வதத்தும் போது சொன்னானே அப்படியும் தெரிஞ்சு தெரியும், துரியோதன வதத்தின் தொடையில் அடுறான்னு சொன்னானே அப்பயும் பெருமாள் சொல்லிதான் தெரியும் அந்த இடத்துலயும் இல்லையா. ஒவ்வொரு விஷயத்திலையும் பெருமாள் தான் காட்டுறார் எல்லாத்தையும். அதான் பஞ்சவரை பல வகையும் இந்த வழியில தான் அவளை காத்து ரட்சிக்கணும்ட்டு எம்பெருமான் ஒரு சிஸ்டம் வச்சுக்கல. எப்படியும் இவா என் காலதான் எல்லாத்தையும் நான் தான் ரட்சிக்க வேண்டும் சொல்லிட்டு பெருமாள் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலையும் பெருமாள் காட்டுற அவள் அதே நேரத்துல பெருமாள் அவள் கர்வமா இருந்தாலும் அதையும் பெருமாள் கடிச்சு விடுறாரு. ஏ கிருஷ்ணா இம்மோ கர்ணன் தான் வந்து ரொம்ப கொடையாளேன்னு லோகம் சொல்றது, நானும் சத்தியத்தை நான் தர்மபுத்திரர் உனக்கு தெரியாத விஷயம் இல்லை, யமனுடைய குமாரன் நானு, நானும் நிறையா தர்மம் பண்ணிக்கணும், என்னையே இந்த லோகம் வந்து சொல்ல மாட்டேன்றது அப்படின்னு தர்மபுத்திர பெருமாள்கிட்ட கேட்கறது. பெருமாள் சொன்னப்போ அப்படியா சரி ஒரு உபாயம் பண்ணுற வான்னு கூட்டம் போனேன், அது உத்தியானத்துக்கு கூட்டம் போனேன், தங்க மலை கொடுத்தார் 4 மலைய வா இந்த 4 மலையும் யாராவது தானம் பண்ணணும்னு சொன்னார். 5 பேர் மம்முட்டி வச்சு வெட்டி வெட்டி கூட எல்லாம் எடுத்து எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும், வாங்க வாங்க எல்லாம் வாழை எடுத்து போங்க தானம் பண்ண கொடுத்தாராம். முடிஞ்சுதாப்பான்னு கொடுத்து முடியல அப்படின்னா சத்த இருந்து சொல்லிட்டு அந்த பக்கம் போனேறான், கர்ணனை கொடுத்தறான், 4 மலையை கொடுத்தறான். இது கதை சொல்றது, இது சொன்ன மலை இருக்கு, இது தானம் பண்ண கர்ணா ஒரு நாள் தான் முடியணும், தோ நிமிஷத்துல அப்படின்னா 4 அத்தியாயம் பண்ண பிராமணால கூட்டானான், ஆளுக்கு ஒரு மலை எடுக்கும் சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டானா. பாத்தியா தர்மா ஒரு க்ஷணத்தை முடிச்சுட்டான் அவன், நீ இன்னும் மண்ணிட்டு வச்சுட்டு இருக்க பாத்தியா பெருமாள்
இவா கௌரவத்தையும் ஆதங்கத்தை பெறுவான் அங்கே சீல் பண்றார் எல்லாத்தையும். அப்போ பல வகைன்னு சொல்லணும் சொன்னாக்கா அவளுடைய கர்வம் வித்யா கர்வத்தையும் வித்த கர்வத்தையும் பெருமான் அடக்கி அந்த இடத்தையும் அவளுக்கு வந்து இது மாதிரி எண்ணம் இருக்கக்கூடாதுன்னு பெருமாள் வந்து சில உபாயங்களை பண்ணி அவளுக்கு காட்டுற அரக்கு மாளிகை நிறைய தெரியும். எவ்வளவு ஒவ்வொரு இடத்துலயும் கிருஷ்ணனுடைய டச் இல்லாத அந்த பாரதமே கிடையாது நமக்கு. அப்போ சுவாமி தேசிகனுடைய வாக்கு பஞ்சவரை பல வகையும் காத்தார் வந்தார்னு போட்டது சத்தியம் தானே, தேசியம் சத்தியம் தான் இன்னைக்கு பேசுவது இல்லையா. அடுத்தது பாஞ்சாலி குடல் முடித்தார் வந்தாரு தாமே அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டா. இவன் தொடை கிழிக்கண்டா துச்சாதனை ஒழிச்சு கட்டணும், துரியோதனை ஒழிக்கிறேன், அப்பதான் கூந்தல முடிவேன்னு சபை சபதம் பண்ணிட்டா. மகா பதிவிரத அஞ்சு பேருக்கு அவள் மனைவியாயிருந்தாலும் அந்தந்த இடத்துல அவள் பதிவிரதையான அந்த யுக தர்மம் காட்டுறது. அதனாலே அவளுடைய வாக்கு பொய்க்காது பெருமாள். அவளுடைய ஐயோ இந்த பொம்நாட்டி பொண்ணு என்ன நம்பி வந்து வாக்கை கொடுத்துட்டே இதை நான் வாக்கை பலிதம் பண்ணலன்னா என் பேரில் அவளை பக்தி போயிடுமே, நான் சர்வசக்தன் இல்லைன்னு லோகம் தெரிஞ்சுருமே, நான் தானே சர்வஜன் சர்வசக்தன் எனக்கு பவர் இல்லைன்னு ஆயிடுமேன்னு சொல்லிட்டு பெருமாள் இந்த சீன்லாம் நடத்தி கடைசியில் அந்த குடலை முடிய வச்சார். பாஞ்சாலி குடல் முடித்தார் வந்தார் தாமேனா தாமே வந்தார். வரதர் எங்கேருந்து அந்த யஜ்ஞத்திலேருந்து வந்த பெருமாள் தாமே வந்தார் வந்து குடல் முடித்தார். இவர் யாரும் குடல் முடிவர் யாருன்னு கேட்டால் அவர் தான் கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணன் தான் இந்த அவதார இங்கே அர்த்தாவதாரத்திலே பிரம்ம அயமேத வேதியின் மேல் சொல்லிட்டு அந்த வேதியிலே வந்து பரஞ்சோதி சாய் புண்ணியகோடிமானத்தோடு அந்த காஞ்சி மாநகரடைய பெருமாள் அவதாரம் பண்ணர். அப்படிப்பட்டவர் வந்தார் சொல்லி வஞ்சனசை பூதனையை மாய்த்தார் வந்தார் மல்லர் மலகரிமால மலைந்தார் வந்தார் கஞ்சனை போர் கடும் சினத்தால் கடிந்தார் வந்தார் தண்ணுதல் முன் வானந்தோள் கடித்தார் வந்தார் செஞ்சொல் தர வீடு கொடுத்து கந்தார் வந்தார் விளக்கெல்லாம் வழி நடத்த விரைந்தார் வந்தார் வஞ்சவரை பலவகையும் காத்தார் வந்தார் பாஞ்சாலி குழல் முடித்தார் வந்தாரு தாமே அப்படின்ட்டு ஒன்பதாம் பாசுரத்தை முடிச்ச. அடுத்து பத்தாம் பாசுரம். இந்த பாசுரம் எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச பாசுரம் தான், ஆனா அர்த்த புஷ்டி வேறையா இருக்கும். அத்திகிரி அருளாள் அப்பெருமாள் வந்தார் ஆனை பரி தேரின்மேல் அழகர் வந்தார் சச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார் கருத வரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார் முத்தி மடபடியும் முகில்வண்ணர் வந்தார் மூலம் ஜன ஓலம் இட வல்லாறு வந்தார் உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார் உம்பரு தொழும் கடல் உடையார் வந்தாரு தாமே. இந்த பாசுர விளக்கத்தை நாம் நாளை உபன்யாசத்துல கேட்கலாம். அடிய கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.